பெங்களூருக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் சென்னை அணி தோல்வியை தழுவியது. 15வது ஐபிஎல் சீசன் மராட்டிய மாநிலம் மும்பை மற்றும் புனேயில் கடந்த மார்ச் மாதம் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு சென்னை அணிகள் மோதின. டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி தொடக்க வீரர்களான டூப்ளசிஸ், விராட் கோலி ஆகியோர் அதிரடியாக விளையாடினர். தொடக்க விக்கெட்டுக்கு 62 ரன்கள் சேர்த்தனர். அதன் பிறகு பிளசிஸ் 38 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். அடுத்த ஓவரிலேயே விராட் கோலி 30 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த மகிபல் மற்றும் ரஜத் படிதார் இருவரும் நிலைத்து ஆடி ரன்களை சேர்த்தனர். இறுதியில் பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன்கள் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து 174 ரன்கள் இலக்குடன் சென்னை அணி விளையாடியது. தொடக்க வீரர்களாக கான்வே, ருத்துராஜ் ஆகியோர் சிறப்பான தொடக்கம் அமைத்தனர். தொடக்க விக்கெட்டுக்கு 51 ரன்கள் சேர்த்த நிலையில் ருத்துராஜ் ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த உத்தப்பா, ராயுடு, ஜடேஜா ஆகியோர் சொற்ப ரன்களில் அவுட் ஆக்கினர். கடைசி 2 ஓவர்களில் 39 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் கேப்டன் தோனி களத்தில் இருந்தார். இதனால் சென்னை அணி ரசிகர்கள் நம்பிக்கையுடன் இருந்தனர். ஆனால் அசில்வுட் பந்து வீச்சில் தோனி 3 ரன்களில் தனது விக்கெட்டை பறிக்கொடுத்தார். இறுதியில் சென்னை அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதனால் பெங்களூரு அணி 13 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனையடுத்து சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் சுற்றுவாய்ப்பு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தது.